Shamla's Food Bushels. Hello everyone. Hope you all fine. இன்னைக்கு சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பைனாப்பிள் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதோட ஒரு சில்லி சிக்கன் ஒரு லைம் ஜூஸ் கூட நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம காம்பினேஷன். அண்ட் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வித் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ என்னோடய சேனலோட வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் வாங்க, இந்த பைனாப்பிள் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெறும் லெஸ் இன்க்ரீடியன்ஸ் தான். நான் ஒரு ஃபைன்லி சாப்ட் மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டரில் ரோஸ்ட் பண்ண கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 1 teaspoon பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4 pieces சின்னமன் பட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4 to 5 பைனாப்பிள் ஸ்லைசஸாவது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 cup கோகோனட் மில்க். அப்புறமா பட்டை பவுடர், ஐ மீன் சின்னமான் பவுடர், அது கூட வந்து ஒரு 1/2 teaspoon நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரைஸ், குக்டு ரைஸ், நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்த்துலாம். ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 3 teaspoon பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நார்மல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர்லெஸ் ஆயில், கோகோனட் ஆயில் வேணாம். ஸோ கட் பண்ண ஆனியன் நம்ம போட்டுக்கலாம். நல்லா சாட்டே பண்ணணுன்னு கிடையாது, ஒரு 2 seconds அந்த மாதிரி சாட்டே பண்ணால் போதும். அண்ட் இப்போ நம்ம வந்து பைனாப்பிள், அப்புறம் வந்து பட்டை ஸ்டிக்ஸ் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு 2 minutes நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டால் போதும். ஸோ இந்த பைனாப்பிளோட ஃப்ளேவரும் பட்டை இதோட ஃப்ளேவரும் அவ்வளோ நல்ல ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோடனே நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. மீடியம் பண்ணிவிட்டு குக் பண்ண ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரைஸ் வந்து நம்மளோட நீங்கள் வந்து கொஞ்சம் கிராண்டாக சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னா நீங்கள் வந்து பொன்னி ரைஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். நல்ல அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பெப்பர் பவுடரும் பட்டைப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டைப்பொடி வந்து 1/2 teaspoon போதும். கொஞ்சம் பட்டை ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களாக இருந்தால் 1 teaspoon கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கண்டென்ட் பொறுத்து நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 cup ரைஸ் எடுத்திருக்கேன் இங்கே. ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம் கேஷ்யூஸ் வச்சு. அவ்வளோதான், சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பைனாப்பிள் ரைஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து பைனாப்பிளில் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.